எடுத்துக்கலாம், மாத்திரை எடுத்துக்கலாம். அது வலி நிவாரணி, அந்த ஆன்டி ஸ்பேஸ்மோட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவோம், ஒரு ஸ்பேஸ்மோட்டிக் கன்ட்ராக்ஷன், அந்த சுருக்கு தசைகளுக்குரிய வலிக்குள்ள மாத்திரைகள் போட்டுக்கலாம். அது மாத்திரை டெம்பரரி, அப்போ 2-3 நாளைக்கு இருக்கும், அந்த மாத்திரையை போட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். சிலருக்கு ரொம்ப வலி வரும், வாமிட்டும் கூட பண்ணிவிடும். சிலருக்கு குளுக்கோஸ் போட்டால் தான் வலியை நிற்கும், ஏன்னா வாமிட் சிவியராக இருக்கும். அது வாமிட் நிற்கிறதுக்கு குளுக்கோஸ் போட்டு அப்புறம் ஊசி மருந்துலாம் போட்டுக்கலாம். அது ஒன்றும் கெடுதல் கிடையாது. அது பேர் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க, பெயின் அந்த வலி வர்றதுக்கு. அது மாத்திரைகள் போடுறதுனால ஒன்றும் கெடுதல் இல்லை. அது கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்க சிலருக்கு வந்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பொதுவாக ஒரு குழந்தை பேட்டுக்கு அப்புறம் வந்து வந்த வலி வராது. டிஸ்மெனோரியா பெயின் இருக்கவங்களுக்கு சின்ன வயசில் இருக்குமே தவிர, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றுட்டாங்கன்னா பிறகு அந்த பெயின் இருக்காது. சிலருக்கு அதுக்கப்புறமும் இருக்கலாம், இருந்தால் மாத்திரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது.